குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிக்ஸ்டீன்த் லெசன் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் லெசனோட பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஸோ பார்ட் ஒனில் நம்ம வேஸ்ட்னால் என்ன அதோட டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா வேஸ்ட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ண அல்லது அன்வான்டான திங்ஸை வந்து நம்ம எப்போ எரிகிறோமோ அதை வந்து வேஸ்ட்டுன்னு சொல்லுவோம் நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய வேஸ்ட்டு திங்ஸ் வந்து நம்ம தூக்கி எறிஞ்சிட்ருக்கோம் அதில் ஹவுஸ் ஹோல்ட் வேஸ்ஸ்ட்டுங்கிறது சாலிட் ஒன்று லிக்யூடு ஒன்று சாலிடில் டூ டைப்ஸ் பயோடிகிரேடபிள் அண்ட் நான் பயோடிகிரேடபிள் பயோடிக்ரேடபுள் அப்படிங்கிறது ஒரு வேஸ்ட்டை டீகம்போஸ் பண்ண முடியும் இல்லை ப்ரேக் டவுன் பண்ண முடியும் நேச்சுரல் ப்ராசஸ் மூலமாக அப்படின்னா அதை வந்து பயோடிகிரேடபிள் அப்படின்னு சொல்லுவோம் கம்போஸ் அப்படிங்கிறது மக்க வைக்கிறது சரிங்களா ஸோ எக்ஸாம்பிள் பிளான்ட்டோட வேஸ்ட் மெட்டீரியல் அனிமலோட வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் நான் பயோடிகிரேடபிள் அப்படிங்கிறது நம்ம தூக்கி எறிகிற சில திங்ஸ் வந்து நேச்சுரலாக நம்மளால் கம்போஸ்ட் பண்ண வைக்க முடியாது அதாவது மக்க வைக்க முடியாது அந்த மாதிரி இருக்கிறத நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கு கிளாஸு தேர்மோக்கோல் அப்புறம் சில கெமிக்கல்ஸ் இதெல்லாம் வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா இங்கே டீகம்போஸ் பண்ண முடியாது சரிங்களா இதெல்லாம் அப்படியே வந்து நிலத்துலேயும் நீர்லேயும் போடுறதுனால நிலம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா பொல்யூட் ஆக ஆரம்பிக்கும் அதே மாதிரி வாட்டரில் போடுற வாட்டர் பாடிஸ் ஒன்று லேக் ரிவர்ஸ் இதுலேயெல்லாம் தூக்கிட்டு இருப்போம் அதுலேயும் சில வேஸ்டேஜ் வந்து நம்மளுக்கு அதை வந்து பொல்யூட் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்க சரிங்களா இந்த நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பிளேட்ஸு பேப்பர் பிளேட்ஸு பேப்பர் கப்பு பாட்டில்ஸு வாட்டர் பாட்டில்ஸு இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப வேற ஒரு மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணி வேஸ்டான அந்த திங்ஸை வேற ஒரு நியூ மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ரீசைக்கிளிங் சரிங்களா ஸோ ரீசைக்ளிங்கிறது ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி வேஸ்ட் மெட்டீரியலை புது மெட்டீரியலாக மாற்றி யூஸ் பண்ணுறது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரீசைக்கிள் பண்ண பிளாஸ்டிக்கோட யூஸ் என்ன அப்படிங்கிறதான் ஸோ ஒரு பிளாஸ்டிக் பொருளை வேறு என்ன மாதிரியெல்லாம் மாற்றலாம் அப்படின்னா ஃபர்னிச்சராக மாற்றலாம் சைன் போர்டு நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி சைன் போர்டு வைப்போம் இல்லையா அந்த மாதிரி மாற்றலாம் இல்லைன்னா டஸ்ட்பின்ஸாக மாற்றலாம் இந்த மாதிரி மாற்ற முடியும் அதே மாதிரி ரீசைக்கிள் பண்ண பேப்பர்ஸ் என்ன மாதிரி பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னா நம்ம வந்து பேப்பரை அதிகமாக யூஸ் பண்ணுறத வந்து ரெடியூஸ் பண்ணோம் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் எதுலேருந்து உருவாகுது நம்மளுக்கு தெரியும் மரத்துலேருந்து தான் நம்ம வந்து பேப்பர் வந்து உருவாக்குறோம் ஸோ அதனால் மரங்களை நம்மளால் கட் பண்ணுறதுலேருந்து அவாய்ட் பண்ண முடியும் சரிங்களா அடுத்து செக்ரிகேஷன் செக்ரிகேஷனுங்கிறது நம்மளுக்கு கிட்ட கிடைக்கக்கூடிய அந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸை பிரிக்கிறது ஸோ க்ரீன் கலர் டஸ்ட்பின்ல வந்து நம்ம பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டையும் ப்ளூ கலரில் நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டையும் ஸ்டோர் பண்ணுவோம் அதே மாதிரி அந்த ரெட் கலர் பின் எதுக்கு டஸ்ட்பின் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா டாக்ஸிக் வேஸ்ட்டை வந்து அதில் கலெக்ட் பண்ணிக்கும் ஸோ அந்த டாக்ஸிக் வேஸ்ட்டுங்கிறது மருந்து இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கக்கூடியதுனால அதை வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணுவனால நம்ம அதை வந்து ரெட் கலரில் டஸ்ட்பினில் கலெக்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி க்ரீன் கலரில் கலெக்ட் பண்ணுற பயோடிகிரேடபுள் வேஸ்ட்டை வந்து எதுக்குன்னா உரம் தயாரிக்கிறதுக்கு கம்போஸ்ட்டுக்கும் அதே மாதிரி நான் பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டான ப்ளூ கலரில் கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த வேஸ்ட்டை என்ன பண்ணுறோம் அந்த டஸ்பினில் வரக்கூடியதை என்ன பண்ணுறோன்னா ரீசைக்கிள் மூலமாக நம்ம திரும்ப யூஸ் பண்ணலாம் சரிங்களா அடுத்து என்ன அப்படின்னா இன்சிலேஷன் இன்சிலேஷனுங்கிறது நம்ம வேஸ்ட்டு பொருளை வந்து தீ வச்சு எரிக்கிறோம் இல்லையா அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா இன்சிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இது ஒரு நல்ல மெத்தட் கிடையாது ஸோ இதனால் நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ணணும் இந்த மாதிரி நீ நம்ம எ எரிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஏர் பொல்யூஷன் தான் வரும் சரிங்களா ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய பயோடிகிரேடபிள் வேஸ்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கம்போஸ்டா மாற்றலாம் உரமாக மாத்தறதுக்கு ட்ரை பண்ணலாம் சரிங்களா அதுதான் ஒரு நல்ல மெத்தட் அனதர் ஒன் டைப் என்ன அப்படின்னா லேண்ட் ஃபில்லிங் லேண்ட் ஃபில்லிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம குப்பையெல்லாம் ஒரு இடத்துல வந்து கொட்டி வச்சிருப்போம் அதை வந்து தம் பண்ணும் தம் பண்ணுறதனா அழுத்துறது அழுத்தி அதுக்கு வந்து புல்டோசர் வச்சு அமுத்து அமுத்துன்னு அமுத்திட்டு க்ளோஸ் பண்ணி அது மேலே வந்து என்ன பண்ணுவோன்னா ஃபுல்லாக சாயில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம் மணலை வந்து பரப்பறனால என்ன ஆகும் அப்படின்னா அந்த மணலில் இருக்கக்கூடிய சாயில் ஆர்கானிக் விதமான பேக்டீரியா அண்ட் சாயில் ஃபங்கை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதில் இருக்கிறத மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் டீகம்போஸ் பண்ண ஆரம்பிக்கும் சம்டைம்ஸ் இதில் மீட்டின் கேஸ் வந்து உருவாகும் அது ரொம்ப வருஷக்கணக்கில் டைம் எடுத்து அது உருவாகும் அந்த மாதிரி உருவாகிற அந்த மீத்தேன் கேஸ் என்னாகும் அப்படின்னா அந்த ஏர்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி நம்மளோட இதில் வந்து அட்மாஸ்பியரில் வந்து கலந்துரும் அப்படி நம்மளோட அட்மாஸ்பியரில் கலக்கிறப்போ நம்மளுக்கு வந்து இந்த அரிப்பு அந்த ஏரியாவில் அந்த ஏர் வந்து பொல்யூட்டாக ஆரம்பிச்சிடும் ஆரம்பிச்சிரும் சரிங்களா ஸோ இதுவும் வந்து நம்மளுக்கு இன்னொரு டைப் ஆஃப் மெத்தடை நம்ம பார்க்குறோம் அனதர் டைப் என்ன அப்படின்னா பிளாஸ்டிக் பேக்ஸோட யூஸ் யூஸ் அண்ட் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் தான் பார்க்குறோம் பிளாஸ்டிக் பேக்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டே டு லை லைஃப்பில் அது இல்லாமல் நம்மளால் அது ரொம்ப ஈஸியாகவும் கன்வீனியண்ட்டாகவும் யூஸ் பண்ணுற அளவுக்கு அது இருக்குது அது ஒரு நான் பயோடிக்ரேடபுள் மெட்டீரியல் ஸோ அதனால் அது டீகம்போஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கு ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆகும் சரிங்களா அதிலிருந்து உருவாகிற அந்த இது வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து ரொம்ப ஹாரஸாக இருக்கும் அதாவது நம்மளோட உடம்புக்கு வந்து ஹெல்த் வந்து ஸ்பாயில் பண்ணும் சரிங்களா அதே மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நம்ம ஒரு வருஷத்தில் எவ்வளோ பிளாஸ்டிக் பேக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னா ஒன் ட்ரில்லியன் பிளாஸ்டிக் பேக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ இதனால் லேண்ட் பொல்யூஷன் அண்ட் ஆல்சோ வாட்டர் பொல்யூஷன் வருது ஸோ அதனால் நம்ம நோ பிளாஸ்டிக்குங்கிற ஸ்லோகனை ஃபாலோ பண்ணணும் தேங்க் யூ சில்ட்ரன் வாட்சிங் திஸ் வீடியோ